ஹalleluya dark mood அப்படினு சொல்வாங்க என்ன mood dark mood dark moodனா என்ன அனுபவம் blank mood இருட்டு அனுபவம் என்ன அனுபவம் ஆமா இந்த இருட்டு அனுபவம் வந்திருச்சு அப்படினா வாய் திறக்காது என்ன திறக்காது கண் துறக்காது மனசு துறக்காது ஹalleluya என்ன அனுபவம் சொல்லுங்க என்ன அனுபவம் இருட்டு அனுபவம் ஆமென் ஆனா இருட்டு அனுபவம் வந்த பொழுது சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு ஜனம் மட்டும்தான் வேதத்திலே உண்டு ஆமென் யாத்ராகம புத்தகத்திலே அழகாக சொல்லி இருக்கிறது எகிப்து எங்கும் இருள் மூடி இருந்தது யார் இருந்த தேசத்திலே வெளிச்சம் இருந்தது ஹalleluya 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 நான் இருட்டிலே அமர்ந்திருந்தால் எத்தனை பேர் சொல்றீங்க வெளிச்சமாய் வருவார் என்று சொல்லி அவங்க மட்டும் நல்ல கைய தட்டி கை இருக்கிறவங்க நல்லா நல்லா காசு கொடுக்கணுமா என் இருட்டை என் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார் ஹalleluya ஹalleluya நான் மரண இருளின் பல்ல தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு மட்டும் பயப்பட மாட்டேன் தேவரீ உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறதுன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைய தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படவே மாட்டேன் ஆமென் ஆமென் ஹalleluya இருட்டு டார்க் இருட்டு ஆமென் என்ன இருட்டு ரொம்ப இருட்டு டார்க் மூட் என்ன மூட் இந்த மலை வரும் பொழுது ஒரு மேகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் மலை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க மலை 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 எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க எந்த மாசம் வரும் மலை ஜூன் மாசம் மலை வரும் அப்படிதானே மேகம் மலை வரும் பொழுது ஒரு இருட்டு இருக்குது என்ன இருட்டு என்ன மேகம் ரொம்ப அட்வான்ஸா இருக்குது ஆமென் என்ன மேகம் கார்மேகம் ஆமென் என்ன மேகம் கார்மேகம் இப்படி எதை எடுத்தாலும் பைபிளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் ஆமென் எங்கயாவது கார்மேகம் இருக்குதா பைபிள்ல சொல்லுங்க நம்ம ஆளு எலியா ரொம்ப நாள் வறண்டு கிடக்குற ஆளுங்க பயலுங்க ஆமென் வறண்டு கிடந்த உடனே எதத்தம் போய் பார்த்துட்டு வர சொல்றாரு மேகம் எழும்புகிறதா மேகம் எழும்புகிறதா ஆமென் என்னத்த தா எழும்புத பார்த்துட்டு வர சொல்றாரு மேகம் ஆமென் உங்க டார்க் மூடல உங்க டார்க் அனுபவத்துல மேகத்தை எழும்ப வரவண்ண வல்லமையுள்ள தேவன் நம்மத்திலே இருக்கிறார் ஹalleluya எத்தனை பேர் the dark mooda thoratradhukku amen sothara ready ah irukringa hallelujah na unmele solren pey adichathu maadhiri irukke irul adichathu maadhiri irukke nu selavangala paatha solluvanga dukka mugama irukreye setta mugama irukreye appdin solluvanga paathirukingala enna mugam dukka mugam setta mugam amen na settavane pola aana andavare andal vaayil dialogue la inge adikapadadu amen செத்தவனை போல ஆனே அப்படின்னா வந்து அவன் அடுத்து கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிட்டாளு ரெட்டை கலந்து விட்டு எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லிவிட்டான் ஆமென் இந்த இருட்டு அனுபவம் குடும்பத்தையும் மூடும் இந்த இருட்டு அனுபவம் ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்ன செய்யும் மூடும் ஒரு இருட்டு அனுபவம் இருக்கிற இடத்தை என்ன செய்யும்னா மந்தப்படுத்தி விட்டுரும் என்ன அனுபவம் டார்க் மூட் நான் வேலை பார்க்குற இடத்துல எப்போதுமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னா
அந்த அட்மாஸ்பியர் டார்க் மூடா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். டார்க் மூடா ஆகிறதுக்கு அந்த டார்க் மூட் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த டார்க் அட்மாஸ்பியர் நீங்க இருக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல விளையாடுற இடத்துல உங்க குடும்பத்துல அந்த டார்க் அட்மாஸ்பியர் வந்துருச்சு அப்படின்னா உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போயிடும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் உண்டாகாது. என்ன உண்டாகாது? என்ன உண்டாகாது? விருப்பம் உண்டாகாது. அந்த டார்க் மூட அந்த இடத்துல இருந்து மாத்துறதுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு வேண்டி பல முயற்சிகளை எடுப்பாங்க. என்ன எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு? பாசிட்டிவ் எனர்ஜி. அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கு வேண்டி நிறைய பணத்தை செலவழிச்சு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பப்பு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவங்க மனசை திறந்து அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய என்னென்ன ஆஃபர் இருக்கோ எல்லா ஆஃபரும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வந்துச்சு. அலிபாக் போறியா? ஆமென். 50,000 ரெடி பண்ணியிருக்காங்க, நீ போயிட்டு வரலாம், ஃப்ரீ தான். அலிபாக் வேண்டாம், ஒரு பாக்கு வேண்டாம். ஆமே, நான் வீட்டில் கப்புக்குன்னு படுத்து உறங்குறேன், அதே எனக்கு போதும். ஆமென். நான் ஏன் சொல்ல வரேன்னா அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், ஒரு எனர்ஜி அவனுக்கு கொடுத்தா இன்னும் கூட அவன் என்ன செய்வான், உற்சாகம் ஆகுவான் என்று சொல்லி யார் நினைக்கிறா? அந்த எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கு வேண்டி அவன் நினைக்கிறான். ஆமென். ஆனா உண்மையாவே ஒரு மனுஷனுடைய எனர்ஜியை அந்த மூட சேஞ்ச் பண்ணி போடுற ஒரு காரியம் அப்படின்னா தேவ பிரசன்ன மாத்திரம் தான். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அதை அனுபவிச்சவர்களுக்கு உலகத்திலே அத மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் எதுவுமே கிடையாது. நல்லா தேவ பிரசனத்தை உணர்ந்தவட்ட கேட்டு பாருங்க, நான் ரெண்டு நிமிஷம் போய் தேவ சமூகத்துல அழுதா போதும் எனர்ஜி. நான் ஆண்டவர் சமூகத்துல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிச்சா போதும் என் இருதயத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் மாறிடும், ஏ கவலை எல்லாம் மாறிடும், ஏ சோதனை எல்லாம் மாறிடும், ஏ வேதனை எல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற அனுபவம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அரும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அரும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. தேவனே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். ரெண்டு கைகளை உயர்த்தி, தேவனே நிரந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கின்றேன் வல்லமை காண்கிறேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம், மகிமை வாஞ்சிக்கிறேன் வல்லமை காண்கிறேன் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள
உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அருண் சுவை சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. திருப்தி அடைகிறே அரும் சுவை உணவு ஒன்பது போ திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே ஆனந்த கொஞ்சம் டெம்போ கூட்டிக்கோமா. போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள புதடுகளா போற்றி புகழ்கிறே. நீர்தானே நீர்தானே என் துணையா நீ நிழலில் களி கூறுவே. கலிகூறுவே உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ரெண்டு கைகளை ஆனந்த களிப்புள்ள புதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த இயேசுவே போற்றி புகழ்கிறே. அரும் சுவை உணவு ஒன்பது போ திருப்தி அடைகிறே. சுவை உணவு ஒன்பது போ திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள புதடுகளா போற்றி புகழ்கிறே. அல்லேலூயா ஓ இயேசுவே அல்லேலூயா. என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். அல்லேலூயா. இந்த நாக்குல என்ன வல்லமை இருக்கிறது, இந்த நாக்குல என்ன அபிஷேகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் ரெண்டிலே ஆண்டவர் ஏன் நாக்கிலே அந்த அக்னிமயமான காரியத்தை வைக்க வேண்டும் என்றால், அமே சோத்ரோ, உன் நாக்கு திறந்துச்சுன்னா, உன் நாக்கு பேசுச்சுன்னா, உன் நாக்கு துதிச்சுச்சுன்னா, உன் நாக்கு உயர்த்துச்சுன்னா, உன் நாக்கு என் தேவனை நோக்கி அபயமிட்டுச்சுன்னா, அமே சோத்ரோ, நெருங்கி வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் துயரத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இருட்டை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல வெளிச்சம் உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வெளிச்சம் வரும்பொழுது இருட்டுக்கு இடமில்லை, வெளிச்சம் வரும்பொழுது துக்கத்துக்கு இடமில்லை, வெளிச்சம் வரும்பொழுது கவலைக்கு இடமில்லை, வெளிச்சம் வரும்பொழுது பாவத்துக்கு இடமில்லை, வெளிச்சம் வரும்பொழுது சாத்தானுக்கு இடமில்லை, வெளிச்சம் வரும்பொழுது பிரச்சனைக்கு இடமில்லை. கையை தட்டி வாயை திறந்து சொல்லு, இதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் மகிமையை உடைத்தவர்களாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, இதோ தேவ மகிமை ஆலயத்தை மூடும்படியாக, உன்னை மூடும்படியாக, வாயை திறந்து சொல்லு. என் நாவு எழுத்தாணி, என் நாவு பேசுகிற நாவு. பேசுகிற இடம்
நடக்கமாட்டார்கள். Oh mighty God, Uri mada lama da rambala, andara bala randala bala rikala bala, andiri bala rikala bala rusha mada rala bala ba, Uri kala malo ruda laba, andiri bo, hoshiya mada kala ba, pisas, ipri dana nekera, ni irita agano, ni irandu bohano, ni alinju bohano mane, ana andava nekera, hallelujah. ஓ சத்ரோ, என்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும், என்னை சுற்றிலும் இருள் இருந்தாலும், உலகத்தை சுற்றிலும் இருள் இருந்தாலோ, எழும்பு சியோனே எழும்பு, எழும்பு சியோனே எழும்பு, உன் வல்லமைகளை தரித்துக்கொள், இதோ சூரியன் உதிக்கிறதே நல்ல கைய தட்டி ஆவியில நிரம்பு. ஒரு பெரிய மகிமை ஆலயத்தை மூடுகிறது. ஒரு இருட்டை துரத்துகிற வல்லமை. ஒரு மகிமையில் வல்லமை வருகிறது. ஒரு மகிமை வல்லமை உணர்கிறாய். இருட்டை துரத்துகிறாய். ஒரு பெரிய மகிமை ஊற்றப்படுகிறது. ஓ ரபா தந்தர பலபா சந்தர பல ரிந்தல பலபா ரிக்கடல பல துருமல பல பரபா ஹோரி கலம சந்தூர பலபா ஊரி மதலபா தர பபா ஓ ஸ்ரீஹல பாபா. சிலருடைய நாவை பிசாசு கட்டுகிறார். சிலருடைய இருதயத்தை பிசாசு கட்டுகிறார். சிலருடைய குடும்பத்தை பிசாசு கட்டுகிறார். சிலருடைய வேலையை பிசாசு கட்டுகிறார். சிலருடைய ஆவிக்குரிய காரியத்தை பிசாசு கட்டுகிறார். எத்தனை முறை கட்டினாலும் சிம்சோனே அபிஷேகத்தினாலே கட்டவிழ்த்து விடு. ஓ ராதா ராபா தா ராதா லாபா அந்த ராபா தீடா லாபா பாபா பாபா சிக்காதா ராபா பாபா பாபா ரிந்துலு ருபத்தண்டலே ஹோ மாதா கல்லா சந்தூர் கல்லா தாலியா ஓ ஸ்பே தராபா ஹோரியான் தாராலாலா ஹோரியா தாரா அந்தரிபா ஹரிகலபா சந்தலபா பாபா தெளிவா கர்த்தர் சொல்லுகிறார். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது பற்றி கொள்ளவில்லை பிடிக்கவில்லை தொடரவில்லை மூட முடியவில்லை. ஓ ஹோ அந்தரமா செலேலாரா இருட்டு பேசுகிறது. நான் உறங்குற நேரத்துல என் நித்திரையை தூரமாக்குகிறது. என் உறக்கத்தையே கெடுக்குதே பிரச்சனை. என் கண்ணெல்லாம் கண்ணீரா வழியுதே குழி உழுகுதே. இருட்டு இப்படி பண்ணுகதே சூழ்நிலை இப்படி பண்ணுகதே. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்லுகிறாரு, நான் உன் இருட்டை வெளிச்சமாக மாற்றுவேன். நான் உன் இருட்டை வெளிச்சமாக மாற்றுவேன். Oh, hallelujah. Thank you, Lord. Yesuve.
பாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் பரிசுத்தரே சொல்லுவோம் பரிசுத்த 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 பரிசுத்தரே வாசம் செய்பவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் கைகளை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த ஓ சொல்லுவோம் பரிசுத்த பரிசுத்தரே சொல்லுகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் எதிலே வாசம் பண்ணுகிறவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் மனிதர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறார்
ஒளியில இருக்கிறவர் மனிதர்கள் மத்தியிலே வந்தா என்ன நடக்கும்? அங்கேயும் ஒளிதான் நடக்கும், அங்கேயும் வெளிச்சம்தான் இருக்கும், அங்கேயும் சந்தோஷம்தான் இருக்கும், அங்கேயும் பிரைட்னஸ் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், அல்லேலூயா. இங்க வந்த பொழுது இந்த இருட்டின் காரியத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என் மனசுல ரொம்ப ஆழமாக உதித்த ஒரு வசனம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது ரொம்பையும் வாசிச்ச வசனமாச்சே, தெரிஞ்ச வசனமாச்சே ஆண்டவரே என்று நினைத்த பொழுது ரெண்டையும் ஒன்னு வரிசை கூட வாசி என்கிற உந்துதல் உண்டான பொழுது திரும்பவும் எடுத்து வாசித்தேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், அந்த வார்த்தையில ஒரு பெரிய ஆழம் இருக்கிறது. உலகமே முடிகிற வரைக்கும், உலகமே முடிஞ்சு போகிற வரைக்கும், உலகமே முடிந்து போகிற வரைக்கும், சதா நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய வாக்கு என் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பிரதர் இருக்கிறது அர்த்தம்? முடிவு பரியந்தம் என்ன இருக்கிறது? ஒவ்வொரு காலகட்டத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்படின்னா அமே சோத்திரம், ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் யோசித்து பார்த்தீங்கன்னா அமே, முடிவு வரை இருக்கிறவர்கள் ஒருவரும் இல்லையே, ஒருவர் கூட அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வருஷம் 2000 ஆயிருச்சு, இத்தனை வருஷமும் இத்தனை சந்ததியையும் விட்டு மறக்காமல் ஒவ்வொரு சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக நினைக்கிறாரே, 1000 தலைமுறை வரை இரக்கம் செய்கிறாரே. அந்த இரக்கத்தை என்ன சொல்ல முடியும்? அந்த அன்பை என்ன சொல்ல முடியும்? தேவ கிருபையை என்ன செய்ய முடியும்? அந்த தேவ இரக்கத்தை என்ன செய்ய முடியும்? உலகத்திலே மிகப்பெரிய அன்பு, எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய ஒரே அன்பு, இயேசுவின் அன்பு. அல்லேலூயா! ஒரு நாள் விடாம, ஒரு சனப்பொழுது விடாம, முடிவு வரை கிடைக்கக்கூடிய ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் நான் என்ன செய்யணும்? ஆமென், ஸ்தோத்திரம். தெளிவா திரும்ப திரும்ப அதே வார்த்தை வருகிறது, இருட்டிற்குள்ளே இருக்க மாட்டேன், உதறிவிட்டு வருவேன். அல்லேலூயா! என் கண் அடைக்க விட மாட்டேன், என் இருதயம் அடைக்க விட மாட்டேன், என் மனசு அடைக்க விட மாட்டேன், என் ஸ்பிரிச்சுவல் அடைக்க விட மாட்டேன், சோதனை அடைக்க விட மாட்டேன், துன்பத்தை அடைக்க விட மாட்டேன், கவலை அடைக்க விட மாட்டேன், போராட்டத்தை அடைக்க விட மாட்டேன். என் சரீரத்தை எது ஆளுக செய்ய நினைக்கிறதோ அந்த இடத்துல தேவ மகிமையை நான் நிரப்புவேன் என்று சொல்றவங்க மாட்டோம். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, என்னை ஆளுகை செய்வது தேவ மகிமையா இருக்கணும், என்னை ஆளுகை செய்வது ஒளியா இருக்கணும், என்னை ஆளுகை செய்வது என் ராஜாவா இருக்கணும். உன்னதரே என்னே சரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே, வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீயோ, வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீ, எனக்காயாவையும் செய்து முடிப்பீ, என்றும் உள்ளது உமது அன்பு, ஓ எனக்காயாவையும் செய்து முடிப்பீ,
என்றுமல்லது உமது அம்பு சொல்லவோ உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைபோராதிருப்பே உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே வலது கரத்தா காப்பாத்தினே வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே வலது கரத்தால் காப்பாற்றினே வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே எனக்காயாவையும் செய்து முடிப்பீ என்றுமுள்ளது உமது அன்பு கைகளை தட்டி எனக்காயாவை செய்து முடிப்பீ என்றுமுள்ளது உமது அன்பு ஓ உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா உமது பேரம்பினாதிருப்பே வலது கரத்தால் காப்பாற்றினே வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினி சொல்லவோ வலது கரத்தால் ஓ எனக்காயாவையும் செய்து முடிப்பீ என்றுமுள்ளது உமது அன்பு எனக்காயாவையும் செய்து முடிப்பீ என்றுமுள்ளது உமது சிங் வித் மீ உன்னதரே என் நேசரே உனது பேரன்பினா அசைவுராதிருப்பே ஓ உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே உன்ன நிழலில் உந்த நினைவில் அகமகிழ்வே நீ தந்த வெற்றியில் களி கூறுவே ஓ உந்த நினைவில் அகமகிழ்வே நீ தந்த வெற்றியில் களி கூறுவே மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுப்பவில்லை ஓடலினே மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை ஓ உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே க்ளோரி உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுராதிருப்பே செடியே செடியே நாச்சி செடியே கொடியோடு இணைந்து விட்டே கொடியாக இணைந்து விட்டே ஓ கொடியாக இணைந்து விட்டே கொடியாக இணைந்து விட்டே மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு தகப்பன் மடிதான் என் வாழ்வு உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு செடியே காட்சி செடியே கொடியாக இணைந்து விட்டே கொடியாக இணை ரெண்டு கையை தட்டி கொடியாக இணைந்து விட்டே கொடியாக இணைந்து விட்டே கத்தறிந்தீர தயவா கனிகள் கொடுக்கும் கிளையா கத்தறிந்தீர தயவா கனிகள் கொடுக்கும் கிளையா சுத்தம் செய்தீரே ரத்தத்தா சுகந்த வாசனையாமே எத்தனை பேர் சொல்றீங்க சுத்தம் செய்தீரே ரத்தத்தா சுகந்த வாசனையாமே மடிதான் வாழ்வு மகிழ்ச்சிதான் என் போயர்வே சொல்லவோ மடிதான் வாழ்வு மகிழ்ச்சிதான் என் உயர்வு செடியே ராஜை செடியே ஓ சீச கொடியாக இணைந்து விட்டே கொடியாக
செய்பவரே நான் நம்பி வந்த யாவருக்கும் என்று நன்மைகள் செய்பவரே இஸ்ரவேலின் துதிகளுக்கும் என்று வாசம் செய்பவரே நம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்று நன்மைகள் செய்பவரே உமை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்து நல்ல கையை தட்டி உமை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்ரி உமை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவேசுவே உமை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய் ரெண்டு கையை தட்டி ஆராதனை 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 உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே க்ளோரி ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே சேர்ந்து சொல்லுவோம் ஆராதனை ஓ ராதா ராம்பா ஓரி கலந்தர ரீரரே ஓ ராதா ராபா சந்தர ராபா இந்த சத்தம் கேட்கும் பொழுது ஓ ஆராதனை ஆராதனை ஓ இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை அல்லேலூயா அல்லேலூயா இந்த கல்லும் அசைகிறதே ஆராதனை சிறு பிள்ளைகளின் சத்தத்தினாலே ஓ துதிக்கிற துதிகளினாலே ஓ பழி சொற்கள் அடங்க போகிறது கையை தட்டி வாய திறந்து ஆராதனை ஓ ராதா ராதா சந்தாரி காலாரி நரந்தரே க்ளோரி ஓ ராதா ராசரபா ஓ நல்ல கைகளை தட்டி ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே சுவே ஆராதனை ஓ அல்லேலூயா துதி மகிமை உமக்கே ஜனத்தை மூடட்டும் ஆண்டவரே இருட்டிற்கு அதிகாரம் இல்லை சத்ருவுக்கு அதிகாரம் இல்லை பிசாசுக்கு அதிகாரம் இல்லை உலகத்திற்கு அதிகாரம் இல்லை வாய திறந்து ஆராதனை ஓ ராதா ராபா பாபா 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 இந்த ஆராதனை வேலையிலே இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவரே ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி தேவ ஜனத்தின் மத்தியிலே உண்டாகட்டும் ஆண்டவரே துக்கத்திற்கு பதிலான ஒரு துதி உடை ஆண்டவரே இந்த இடத்திலே இறங்கி வருவதாக ஒரு மகிமை இறங்கி வருவதாக ஒரு பிரசன்னம் இறங்கி வருவதாக ஓ ஒரு நீதி இறங்கி வருவதாக ஓ ராதா ரா சந்த ரபா ரபா ஓ ராதா ரபா ராதா ரபா ரபா இந்த வார்த்தையை சொல்லுவ ஆராதனை மகிமை 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 ஓ
தட்டி கையை தட்டி வாயை திறந்து பாடுங்க. தேவ மகிமை வருகிறது, தேவ மகிமை வருகிறது, தேவ பிரசன்னம் வருகிறது. உன்னை அதட்டுகிற எல்லா பந்தரணமைகளும், எல்லா துக்கங்களும், எல்லா போராட்டங்களும் right now, right now. Oh glory, hallelujah, hallelujah, Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்ல கையை தொட்டுங்க. இருளும் பக்கத்தில் இல்லை, இருட்டும் பக்கத்தில் இல்லை, இருட்டு எனக்கு விருப்பம் இல்லை சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டி என்னை ஆளுகை செய்வது, என்னை ஆளுகை செய்வது தேவ மகிமையே, தேவ மகிமையே. ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஓஷுவே, ஓ தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்றீங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் தாவிது
நான் எங்க போய் சுத்தம் பண்ணுவேன், நான் எங்க ஓடுவேன், எங்க போவேன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிறான், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க, உங்க யோசேப்பினால என்ன சுத்தம் பண்ணுங்கன்னு. அந்த சங்கீதம் 51 எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அதை வாசிச்சா ஒரு அருமை தெரியும். இருட்டுல போயிட்டு உட்கார்ந்து இருந்து அவன் வேண்டின காரியம் பிரசன்னம், பிரசன்னம், தேவ மகிமை, தேவ சுத்திகரிப்பு. மே சொல்றங்க, நீங்க ரூபம் மாறணுமா, உங்க சூழ்நிலை மாறணுமா, உங்க பிரச்சனை மாறணுமா, உங்க மைண்டே உங்க லைஃபே டோட்டலா மாறணுமா, பிரசன்னம், என் தேவனுடைய ரத்தம், என் ஆண்டவருடைய மகிமை, அது ஒரு விசை உன்னை தொட்டுச்சினாலே நீ பஞ்சை போல வெண்மையாக மாறுவாய். நல்லா கையை தட்டி சொல்லு, உன் பாவம் கடும் சிவப்பாய் ரத்தமாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற தெய்வம் மட்டும். எனக்கு போதும், எத்தனை பேர் சொல்றீங்க, ரெண்டு கைய உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன், ஏசையா உம்மை தானே என் முன்னே